வாங்க நம்ம இன்னைக்கு கீரை கூட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஆயில் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கடுகு ஜீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம், ஒரு வத்தல் மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போடுங்க கீரையில், அதில் உள்ள அயன் சத்து அப்படின்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கீரை சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு கீரை. இதில் ஒரு 1.5 கப் தண்ணியும் சேர்த்து வேக விட்டுடலாம். இப்போ இந்த கீரை இப்போ வேகட்டும். நம்மளோட கீரை வெந்துடுச்சு, அதில் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்மளோட கீரை கூட்டு முடிஞ்சிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.